ராகவ பிராஞ்சலிர் பூத்வா பிரத்யுவாச்சவிரத நரவராத்மஜா மனிதசிரேஷ்டரின் புத்திரரான திருடவிரத உறுதியானவிரம் உடையவரான ராகவா ஸ்ரீராகவர் முனிஹேஷினுடைய அக்லீபம் கல்மஷமற்ற வச்சனம் சுருத்வா சொல்லைகேட்டு பிராஞ்சலிஹி கைகூப்பினவராய் பூத்வா ஆகி பிரத்திவாச்ச பின்வருமாறு பதில் சொன்னார் மனித சிரேஷ்டரின் புத்திரரான உறுதியான விரதம் உடையவரான ஸ்ரீராகவர் ரிஷியினுடைய கல்மஷமற்ற சொல்லை கேட்டு கை கூப்பினவராய் ஆகி பின்வருமாறு பதில் சொன்னார் பித்தோர் வச்சன நிர்தேஷாத் பித்தோர் வச்சன கௌரவாத் वचन कौशिकेती कर्तव्यमी शया अशिष्टस्म्योध्याम्ये महात्म पितादशरथेनाहम नज्ञेय चवच अयोध्या अयोध्य अयो गुरोमध्ये गुरुकलि नड़ மகாத்மனா மகாத்மாவான பித்ரா தந்தையான தசரத்தேன தசரதரால் அகம் நான் கௌஷிகசிய கௌஷிகருடைய வச்சனம் வார்த்தை அவிஷங்கையா சந்தேகமில்லாதபடி கர்த்தவியம் செய்யத்தக்கது இது என்று அனுஷிஷ்டக ஆஜாபிக்கப்பட்டவனாக அஸ்மி இருக்கிறேன் பித்துஹோ பித்தாவினுடைய வச்சன நிர்தேஷாத் வச்சன நிரூபணத்தால் பித்துஹூ பித்தாவினுடைய வச்சன கௌரவாத் வார்த்தையின் தத் தத்வச்சக அந்த வார்த்தையும் அவைஞேயம்ன தள்ளத்தக்கதில்லை அயோத்தியில் குருக்களின் நடுவில் மகாத்மாவான தந்தையான தசரதரால் நான் கௌஷிகருடைய வார்த்தை சந்தேகமில்லாதபடி செய்யத்தக்கது என்று ஆஜாபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் பித்தாவினுடைய வச்சன நிரூபணத்தால் பிதாவினுடைய வார்த்தையின் கௌரவத்தால் அந்த வார்த்தையும் தள்ளத்தக்கதில்லை சோகம் பித்தொர் வச்சுருத்வா ஷசனாத் பிரஹ்மவாதினஹ करिष्यामि न सन्देहस्थाटकावधमुत्तमम् सः अहम् அந்தனான் பிதோ தகப்பனாருடைய வச்சக வார்த்தையை சுருத்வா கேட்டு பிரஹ்மவாதினக பிரம்மத்தை சொல்லுகிறவருடைய சாசனாத் ஆக்ஞையால் உத்தமம் உத்தமமான தாடகாவதம் தாடகியின் வதையை கரிஷ்யாமி செய்வேன் சந்தேக ந சம்சயமில்லை அந்த நான் தகப்பனாருடைய வார்த்தையை கேட்டு பிரம்மத்தை சொல்லுகிறவருடைய ஆக்ஞையால் உத்தமமான தாடகியின் வதையை செய்வேன் சம்சயம் இல்லை गब्राह्मणिताय देशया हिताय चवचवा प्रमेये वचन कर्तुमुत பிராமண ஹிதார்த்தாயச்ச பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நன்மை உண்டாகும் பொருட்டும் அசிய இந்த தேசஸ்ய நாட்டினுடைய ஹிதாயச்ச சுகத்தின் பொருட்டும் அப்பிரமேய அளவற்ற வைபவம் உடைய தவ உம்முடைய வச்சன வார்த்தையை ஏவ தக்ஷணமே கருத்து செய்ய உத்தியதித்தன் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நன்மை உண்டாகும் பொருட்டும் இந்த நாட்டினுடைய சுகத்தின் பொருட்டும் அளவற்ற வைபவம் உடைய உம்முடைய வார்த்தையை தட்சணமே செய்ய சித்தன் ஏவமுக்துவா தனுர் மத்தியே புத்வா முஷ்டே புரையன் अरीम शुक अहिपेपी उत्तवा धनुर्मे विल्ल मध्य मुष्टि मुष्टिये बद्वा उद्यपेन दिशह दिखले पूरा शब्दीपराय तीव्रम कड़मान जो जाघोषम नानेल ओलिया अकरो சத்ருக்களை அழிப்பவர் இப்படி சொல்லி வில்லி மத்தியில் முஷ்டியை உறுதியாகப் பற்றி ஒலியால் திக்குகளை சப்திப்பிப்பவராய் கடுமையான நான் ஏற்றலின் ஒலியை செய்தார் தேன சப்தேன வித்ரஸ்தாஸ்தாபன வாசினக தாடகாச்ச சுசங்கருத்தா தேன ஷப்தேன மோஹிதா தேன அந்த சப்தேன ஒலியினால் தாடக்காவன வாசினக தாடகையின் காட்டில் வசிக்கிறவர்கள் வித்ரஸ்தா பயந்தார்கள் தாட்டக்காச்ச தாட்டகையும் தேன அந்த சப்தேன சப்தத்தால் சுசங்கிருத்தா அதிக கோபமோண்டவளாய் மோஹிதா மோகித்தா திகைத்தாள் அந்த ஒலியினால் தாடகையின் காட்டில் வசிக்கிறவர்கள் பயந்தார்கள் தாடகையும் அந்த சப்தத்தால் அதிக கோபம் உண்டவளாய் திகைத்தாள் தம் சப்தித்யாய்க்கி க்ரோத மூர் ஷ்ருவாச்சவத்ருத்தாய் யப்தோ விந்ரட்சி ராட்சசி தம் சப்தம் அந்த சப்தத்தை ஸ்ருத்வாச்ச கேட்டும் குருத்தா கோபித்தவளாய் அபிநித்தியாய ஆலோசித்து கோ கோபத்தால் மெய்மறந்தவளாய் சப்தி கிளம்பினது அங்கு எதிர் ஓடினாள் ராட்சசி அந்த சப்தத்தை கேட்டும் கோபித்தவளாய் ஆலோசித்து கோபம் மெய்மறந்தவளாய் துவனி கிளம்பினது எங்கிருந்தோ அங்கு எதிர் ஓடினாள் தாம் திருஷ்டுவராக்ருத்தாம் விக்கிருத்தாம் விக்கிருத்தனாம் பிரமாணேனிவாச்சமணம் சோபியபாஷத் சாவவ அந்தராம் கோபம் கண்ட விக்கிருத்தம் ரரமான விகமுடைய பிரமாண உயரத்தால் அதிவாம் வெகு வளர்ந்த தாம் திருஷ்டுவ அவளை பார்த்து ச உடனே லக்ஷ்மணம் லக்ஷ்மணருக்கு அபியபாஷத்தை பின்வருமாறு சொன்னார் அந்த ராகவர் கோபம் கொண்ட கோரமான கோர முகமுடைய உயரத்தால் வெகு வளர்ந்த அவளை பார்த்து உடனே லக்ஷ்மணருக்கு பின்வருமாறு சொன்னார் பசிய லக்ஷ்மண யக்ஷிணிய பீரவம் வபு ர்ஷநாதீரூணாம் ஹுதயாணிச் சணா யிணியாக யிணியின் பைரவம் பயங்கரமான தாருணம் ஹோரமான வப்போ தேகத்தை பசியே பார் அசியுடைய தர்ஷனாச்ச பார்வையினாலேயே பீரூணாம் பயந்தவர்களுடைய ஹுதயாணி ஹிருதங்கள் வித்தியேரன் பிளந்துவிடும் லக்ஷ்மணா யக்ஷினியின் பயங்கரமான கோரமான தேகத்தைப் பார் இவளுடைய பார்வையினாலேயே பயந்தவர்களுடைய ஹிருதயங்கள் பிளந்துவிடும் ஏனாம் பஷ்யே துராதர்ஷாம் மாயாபல சமன்வித்யே ஹிருத்த கருணாக துராதர்ஷாம் வெல்ல முடியாதவளான மாயாபல சமன்விதா மாயாபலமுள்ள ஏனாம் இவளை ஐத்ய இப்பொழுது வினிவிர்த்தாம் திரும்பிப் போனவளாய் ஹிருத்த கருணாகிர நாசிகா மூக்கு காது இவைகளின் நுனிகளை இழந்தவளாய் கரோமி செய்கிறேன் பஷ்ய பார் வெல்ல முடியாதவளான மாயாபலமுள்ள இவளை இப்பொழுது திரும்பிப் போனவளாய் மூக்கு காது இவைகளின் நுனிகளை இழந்தவளாய் செய்கிறேன் பார்

ரக்ஷித்தாம் ரக்ஷிக்க வேண்டிய ஏனாம் இவளை ஹந்தும் கொல்ல உற்சகேன மனமில்லை ஹி ஆதலால் அஸ்யாகா இவளுடைய வீரியம் ச பராக்கிரமத்தையும் கத்திமப்பி போக்கையும் ச உடனே ஹனிஷ்யாமி வாங்கிவிடப் போகிறேன் இதி என்பது மே என்னுடைய மத்திய அபிப்பிராயம் பின்பால் ஆனதால் இரட்சிக்க வேண்டிய இவளை கொல்ல மனமில்லை அதலால் இவளுடைய பராக்கிரமத்தையும் போக்கையும் உடனே வாங்கிவிடப் போகிறேன் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஏவம் புருவானே ராமே தூ தாடகா க்ரோத மூர்ச்சித உத்யம்ய பாஹூ கர்ஜந்தி ராமே ஸ்ரீராமர் ஏவம் இவ்வாறு புருவானே தூ சொல்லிய அளவில் தாடகா தாடகை குரோத மூர்ச்சிதா கோபாவேசம் கொண்டவளாய் பாகு கைகள் இரண்டையும் உத்யம்ய உயர எடுத்துக்கொண்டு கர்ஜந்தி கர்ஜிப்பவளாய் ராமம் ஏவ ஸ்ரீராமரியே அபியதாவத எதிர்த்து ஓடி வந்தாள் ஸ்ரீராமர் இவ்வாறு சொல்லியவளைவில் தாடகை கோபாவேசம் கொண்டவளாய் கைகள் இரண்டையும் உயர எடுத்துக்கொண்டு கர்ஜிப்பவளாய் ஸ்ரீராமரியே எதிர்த்து ஓடி வந்தாள்

க்ஷேமம் அஸ்து உண்டாகட்டும் ஏவ அப்படியே ஜெயம் ச ஜெயத்தையும் அப்யபாஷத்தை ஆசீர்வாதம் பண்ணினார் பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்திரர் அவளை உடனே ஹுங்காரத்தாலே அதட்டி ரகுவம்சத்தில் பிறந்த இருவர்களுக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும் அப்படியே ஜெயத்தையும் ஆசீர்வாதம் பண்ணினார் கோரம் தாடகா ராகவாவுபோ ரஜோ மேகேன மகதா முகூர்த்தம் சாத்வமோ சா தாடகா அந்த தாடகை கோரம் ஏராளமாக ரஜக புழுதியை உத்தூன் வாணா வாரி இறைப்பவளை உபோ இரண்டு ராகவோ ரகு வம்சகுமாரர்களை மகத்தா அதிகமான ரஜோ புழுதியின் அந்தகாரத்தாலே முகூர்த்தம் தோ முகூர்த்தகாலம் அமோஹயத் புலப்படாதவாறு செய்தாள் அந்த தாடகை ஏராளமாக புழுதியை வாரி இறைப்பவளை இரண்டு ரகுவம்சகுமாரர்களை அதிகமான புழுதியின் அந்தகாரத்தாலே முகூர்த்த காலம் புலப்படாதவாறு செய்தாள் தத்தோமாயாம் சமாஸ்தாய ஷிலாவர்ஷேன ரகவோ அவக்கிரத் சுமகத்தா தத்த சுக்ரோத ராகவக தத்தகா அதன் பிறகு மாயா மாயையை சமாஸ்தாய அடைந்து சுமகத்தா மிகப்பெரிய ஷிலாவர்ஷேன கல்மழையால் ராகவோ ரகுவம்சத்த இருவர்களை அவாக்கிரத் வாரி எறிந்தாள் தத்தகா அதனால் ராகவக ஸ்ரீராகவர் சுக்ரோத கோபம் கொண்டார் அதன் பிறகு மாயையை அடைந்து மிகப்பெரிய கல்மழையால் ரகு வம்சத் இருவர்களை வாரியெறிந்தாள் அதனால் ஸ்ரீராகவர் கோபம் கொண்டார் ஷிலாவர்ஷம் மகத்தியாக வருஷேண ராகவ பிரதிஹத்தியோபாவாக கரோச்சிச்சேத பத்ரிபிஹி உப்பதாவந்தியாக மேல்தாவி ஓடி வருகிற தஸ்யாக அவளுடைய மகத்ததிகமான ஷிலாவர்ஷம் கல் மழையை ராகவக ஸ்ரீராகவர் ஷரவர்ஷேன பானமழையால் பிரத்திஹத்திய புடிப்புடியாக்கிய பத்ரிபிகி பானங்களால் கரவு இரு கைகளை சிச்சேத துணிந்திருந்தார் மேல் தாவி ஓடி வருகிற அவளுடைய அதிகமான கல் மழையை ஸ்ரீராகவர் பானமழையால் பொடிப்பொடியாக்கி பானங்களால் இரு கைகளை துணிந்தெறிந்தார் தத்தின்ன புஜாம் ஸ்ராந்தாம் அபியாஷே பரி திருத்த கருணாகர நாசிக்கம் தத்தக அப்பொழுது சின்ன புஜாம் கைகள் துணியுண்ட ஸ்ராந்தாம் களைத்த அபியாஷே சமீபத்தில் பரி கர்ஜத்தியும் கர்ஜித்து கொண்டிருக்கிறவளே சௌமித்ரி சுமித்ரியின் புதல்வர் லக்ஷ்மணர் குரோதாத் கோபத்தால் கிருத்தக்கருணாகர நாசிக்காம் காதுகளையும் நுனி மூக்கையும் இழந்தவளாய் அக்கரோத் செய்தார் அப்பொழுது கைகள் தூணி உண்ட களைத்த சமீபத்தில் கர்ஜித்து கொண்டிருக்கிறவளை சுமித்ரியின் புதல்வர் லக்ஷ்மணர் கோபத்தால் காதுகளையும் நுனி மூக்கையும் இழந்தவளாய் செய்தார் कामरा रोप सद्य रोपाण्य ने कष अंतर्धन गतायक्षी मोहयती चयया अश्वर्षम विमुंच भैरव विन नादा காமரூபதரா வேண்டிய உருவம் கொள்ளவல்ல சா அந்த யக்ஷி யக்ஷினி உடனே அநேக்கஷக அநேகவித ரூபானி உருவங்களை கிருத்வா செய்து அந்த மறைவை கதா அடைந்தவளாய் மாயையா மாயையால் மோஹி மயக்குபவளாய் பைரவம் பயங்கரமான அஷ்ம வருஷம் கல்மழையே விமுஞ்சந்தி பொழிபவளாய் வினநாத கர்ஜித்தாள் வேண்டிய உருவம் கொள்ளவல்ல அந்த யக்ஷினி உடனே அநேகவித உருவங்களை செய்து மறைவை அடைந்தவளாய் மாயையால் மயக்குபவளாய் பயங்கரமான கல்மழையை பொழிபவளாய் கர்ஜித்தாள் ஜியாஸ்வனம் சக்கரத்துர்வீரோ வஜ்ராஷ நிசமம் தத மோஹிதா தேன சப்தேன லப்த சஜா சிராத்ததா ததா வீரோ வீரர்கள் இருவர்கள் வஜ்ராஷ நிசமம் வஜ்ராயுதம் இடி இவைகளுக்கு ஒப்பான ஜாஸ்வனம் நான் கயிற்றின் ஒலியே சக்கரதோகோ செய்தார்கள் தேன அந்த ஷப்தேன ஒலியால் ததா அப்பொழுது மொஹிதா மெய்மறந்தவளாய் சிராத் கடைசியில் சஞ்ஞா பிரஜை அடைந்தவளாக ஆனாள் அப்பொழுது வீரர்கள் இருவர்கள் வஜ்ராயுதம் இடி இவைகளுக்கு ஒப்பான நான் கயிற்றின் ஒலியை செய்தார்கள் அந்த ஒலியால் அப்பொழுது மெய்மறந்தவளாய் கடைசியில் பிரஜை அடைந்தவளாக ஆனாள் தத்த வர்ஷேன வருஷக்ரோத மூர் புரா நமோச்சிதயாய் யா விஷ்ணு புரந்தரா புரா முன்காலத்தில் நமுச்சித்தனயா நமுச்சியின்பின் விஷ்ணு புரந்தரோ விஷ்ணு இந்திரன் இவ்விருவர்களை யதா எவ்வண்ணமாயோ அவ்வண்ணமாய் தத்தக அப்பொழுது கிரோத மூர்ச்சிதா கோபம் கொண்டவளாய் அஷ்மவர்ஷேன கண்மாரியாள் தௌ அவ்விருவர்களை வ வருஷ வருஷித்தாள் முன்காலத்தில் நமுச்சியின் பின் விஷ்ணு இந்திரன் இவ்விருவர்களை எவ்வண்ணமாயோ அவ்வண்ணமாய் அப்பொழுது கோபம் கொண்டவளாய் கண்மாரியால் அவ்விருவர்களை வர்ஷித்தாள் தத்தஸ்தர்ஷேண கிரியமானோ சமந்தா காதி சுத்திரீமான் இதம் வச்சனமீத் சமந்ததக நால் புறத்திலும் அஷ்ம வருஷேன கல்மாரியால் கீரியமானோ வியாபிக்கப்பட்டிருக்கிற தௌ அவ்விருவர்களை திருஷ்டுவா பார்த்து ஸ்ரீமான் ஸ்ரீமானான காதி சுத்தக காதியின் புதல்வர் தத்தக அப்பொழுது இதம் இனி வரப்போகிற வச்சனம் வார்த்தையை அப்ரவி சொன்னார் நால் புறத்திலும் கல்மாரியால் வியாபிக்கப்பட்டிருக்கிற அவ்விருவர்களை பார்த்து ஸ்ரீமான் ஆன காதியின் புதல்வர் அப்பொழுது இனி வரப்போகிற வார்த்தையை சொன்னார் அலம் தே கிருணய ராம பஷ்டிணி மாயயா ராம ஸ்ரீராம தே உன்னுடைய குருணயா அருவருப்பால் அலம் போதும் ஏஷா இந்த யக்ஷி யக்ஷினி பாபா பிஷ்டை துஷ்டச்சாரிணி துர்நடத்தை உள்ளவள் யஜ்ய கரி யாகத்திற்கு இடையூறு செய்பவள் மாயையா மாயையால் புரா உன்னுடைய அருவறுப்பால் போதும் இந்த யக்ஷினி பாபிஷ்டை துர்நடத்தை உள்ளவள் யாகத்திற்கு இடையூறு செய்பவள் மாயையால் மீளவும் விருத்தி அடைவாள் தாவ தேவை காலேஷோணே பவந்தி புராசித்தில் சந்தியசன்தியலம் பிரவர்த்தி நெருங்கிகிறது தாவத் அதற்குள்ளேயே இவள் வத்தியம் கொல்லப்படட்டும் சந்திய காலேஷு சாயங்காலங்களில் ரக்ஷாசி ரக துர்தர்ஷானே கொல்ல முடியாதவர்களாக பவந்திஹி ஆகிறார்களன்றோ சீக்கிரத்தில் சந்தியா காலம் நெருங்குகிறது அதற்குள்ளேயே இவள் கொல்லப்படட்டும் சாயங்காலங்களில் இராட்சதர்கள் கொல்ல முடியாதவர்களாக ஆகிறார்கள் என்றோ இத்துக்தோ தீமஷ்புஷ்டி வர்ஷதியே தசையம் தாம்ருதாயக்கையே இவ்வாறு உக்தக சொல்லப்பட்ட சக அவர் ததாத்து அப்பொழுதே சப்த வேதித்துவம் சப்தத்தை கொண்டு பானம் பிரயோகிக்கும் தன்மையை தர்ஷயன் காண்பிப்பவராய் அஷ்மவுஷ்டியா கல்மாரியால் அபி வருஷத்தின் வருஷிக்கிற தாம் அந்த யக்ஷீம் யக்ஷினியை சாய கைகி பானங்களால் ருரோத தடுத்தார் இவ்வாறு சொல்லப்பட்ட அவர் அப்பொழுதே சப்தத்தை கொண்டு பானம் பிரயோகிக்கும் தன்மையை காண்பிப்பவராய் கல்மாரியால் வருஷிக்கிற அந்த யக்ஷினியை பானங்களால் தடுத்தார் சூர மாயாபல சமன்வி அபிதிராவம் லக்மணம் வினே துஷி மாயாபலன்வி மாயமு அவழ ஷரஜாலேன பாணசமூகத்தால் ருத்தா தகையப்பட்டவளாய் வினே துஷே கர்ஜிப்பவளாய் கக்குஸ்தம் காக்குஸ்தம் வம்சத்தவருக்கும் லக்ஷ்மணம் ச லக்ஷ்மணருக்கும் அபிதுத்ராவ எதிராக ஓடிவந்தாள் பலமுள்ள அவள் பாணசமூகத்தால் தகையப்பட்டவளாய் கர்ஜிப்பவளாய் வம்சத்தவருக்கும் லக்ஷ்மணருக்கும் எதிராக வந்தாள் मा पतन्तीं वेगेन विक्रान्तामशनीमिव शरेणो विव्याध सापपात पपातममार च வேகேன வேகத்தோடு ஆ மேல் விழுகிற அஷனிமிவ இடி போல விக்கிராந்தா மிக ஆக்கிரமிக்கிற தாம் அவளை ஷரேன ஒரு பாணத்தால் உரசி மார்பில் விவ்யாத விடுத்தார் ச அவள் ச உடனே பப்பாத்த பூமியில் விழுந்தாள் மாமாற மாண்டாள் வேகத்தோடு மேல் விழுகிற இடி போல மிக அவளை ஒரு பானத்தால் மார்பில் விடுத்தார் அவள் உடனே பூமியில் விழுந்தாள் மாண்டாள் தாமஹதாம் பீம சங்காஷாம் திருஷ்டா சுர பத்திஸ்தா சாது சாத்வித்தி காக்குஸ்தம் சுராஷ சம பூஜையன் பீமசங்காஷாம் பயங்கரமான உருவமுள்ள தாம் அவளை ஹத்தாம் அழிந்தவளாக திருஷ்டுவா பார்த்து ததாப்பொழுது சுரபதி தேவராஜனும் சுராக ச தேவர்களும் சாது வெகு நன்றாயிற்று சாது வெகு நன்றாயிற்று இன்று என்று காஸ்தம் வம்சத்தவரை சம பூஜையன் நன்றாய் புகழ்ந்தார்கள் பயங்கரமான உருவமுள்ள அவளை அழிந்தவளாகப் பார்த்து அப்பொழுது தேவராஜனும் தேவர்களும் வெகு நன்றாயிற்று வெகு நன்றாயிற்று என்று கக்குஸ்த வம்சத்தவரை நன்றாய் புகழ்ந்தார்கள் புரந்தர சுராஷ்ட சர்வே சம்ஹ்ருஷ்டா விஸ்வாமித்ர மதா சகசிராட்சா ஆயிரம் கண்ணன இந்திரன் பரமப்பீத்த மிக சந்துஷ்டனாய் உவாச்ச பின் வருமாறு சொன்னான் அத் அவ்விதமாகவே சுராஹா தேவர்கள் சர்வேச்ச எல்லோரும் சம்ஹருஷ்டாக சந்தோஷித்தவர்களாய் விஸ்வாமித்திரம் விஸ்வாமித்திரரை பார்த்து அப்ருவன் பின்வருமாறு சொன்னார்கள் ஆயிரம் கண்ணனான இந்திரன் மிக சந்தோஷ்டனாய் பின்வருமாறு சொன்னான் அவ்விதமாகவே தேவர்கள் எல்லோரும் சந்தோஷித்தவர்களாய் விஸ்வாமித்திரரை பார்த்து பின்வருமாறு சொன்னார்கள் पुणे कौशिक भद्रम ते सर्वे मरुद्गणा தோஷிதா கர்மணானேன ஸ்னேகம் தர்ஷய ராகவே முனே முனிவரே கௌஷிக கௌஷிகரே தே உமக்கு பத்ர மங்களம் அணீன இந்த கர்மணா காரியத்தால் சேந்திராக இந்திரனோடு கூடிய மருத்கணாக தேவகணங்கள் சர்வே எல்லோரும் தோஷித்தாக சந்தோஷமடைந்தார்கள் ராகவே ராகவரிடத்தில் ஸ்னேகம் செயலை தர்ஷய காண்பியும் முனிவரே கௌஷிகரே உமக்கு மங்களம் இந்த காரியத்தால் இந்திரனோடு கூடிய தேவகணங்கள் எல்லோரும் சந்தோஷமடைந்தார்கள் ராகவரிடத்தில் அன்பின் செயலை காண்பியும் பிரஜாபதேர் புர்ஷாஸ்வசிய புத்திரான் சத்ய பராக்கிரமான் தபோபல மிருத்தான் பிரஹ்மன் ராகவாய நிவேதய பிரம்மன் பிரம்மணரே சத்ய பராக்கிரமான் சத்ய பராக்கிரமம் உள்ள தப்போபல புத்தான் தவத்தின் பலத்தால் வளர்க்கப்பட்ட பிரஜாபத்தியே பிரஜாபதியான பிரஷாஸ்வசிய பிருஷாஸ்வருடைய புத்திரான் புதல்வர்களை ராகவாய ஸ்ரீராகவருக்கு நிவேதையை அறிவிப்பியும் பிராமணரே சத்ய பராக்கிரமமுள்ள தவத்தின் பலத்தால் வளர்க்கப்பட்ட பிரஜாபதியான பிருஷாஸ்வருடைய புத்திரர் புதல்வர்களை ஸ்ரீராகவருக்கு அறிவிப்பியும் பாத்திர சுராணாம் சகத்கர்ம கர்த்தவியம் ராஜசோனுனாம் பிரஹ்மன் பிராமணரே தவ உம்முடைய அனுகமனே சுசுரூஷனையில் திருத்தக உறுதியுள்ளவர் தே உமக்கு பாத்திரபூத்தக தகுந்த பாத்திரம் ச அன்றியும் சுராணாம் தேவர்களுடைய மகத்கர்ம ச பெரிய காரியமும் இராஜசூனுனா ராஜகுமாரரால் தான் கர்த்தவியம் செய்யதா செய்தாக வேண்டியது பிராமணரே உம்முடைய சுசூரூஷனையில் உறுதியுள்ளவர் உமக்கு தகுந்த பாத்திரம் அன்றியும் தேவர்களுடைய பெரிய காரியமும் இராஜகுமாரரால் தான் செய்தாக வேண்டியது

யத்தம் விஸ்வாமித்ரம் பூஜையித்வா தத்த சந்தியா பிரவர்த்தே சுராஹ தேவர்கள் சர்வே எல்லோரும் ஏவம் இவ்விதம் உக்வா சொல்லி விஸ்வாமித்ரம் விஸ்வாமித்திரரை பூஜையித்வா புகழ்ந்துவிட்டு குருஷ்டாக மகிழ்ச்சி அடைந்தவர்களாய் யதாகம் வந்தபடி ஜக்முகு போனார்கள் தத்தக அதன் மேல் சந்தியா சந்தியா காலம் பிரவர்த்தத்தே நெருங்கினது தேவர்கள் எல்லோரும் இவ்விதம் சொல்லி விஸ்வமித்திரரை புகழ்ந்துவிட்டு

ஸ்ரீராமரை மூர்த்தினி உச்சியில் உப்பாக்கிராய முகந்து இதம் இனி வரப்போகிற வச்சனம் வார்த்தையை அப்ரவீ சொன்னார் அப்பொழுது தாடகியின் வதத்தால் சந்தோஷமடைந்த புனிஸ்ரேஷ்டர் அன்புள்ளவராய் ஸ்ரீராமரை உச்சியில் முகந்து இனி வரப்போகிற வார்த்தையை சொன்னார் ராம வசேம ஸ்வப்பிரபாத்தே ரஜ பதம் மம சுப சுபதர்ஷன மங்களமான பார்வையை உடையவனே ராம ஸ்ரீராம அத்திய ரஜினி இன்று இரவை எஹ வசேம இங்கு வசிப்பாம் சுப பிரபாத்தே நாளை காலையில் மம என்னுடைய தத் அந்த ஆசிரம பதம் ஆசிரமஸ்தானத்திற்கு கமிஷியாமப் போவோம் மங்களம மங்களமான பார்வையை உடையவனே ஸ்ரீராமா இன்று இரவை இங்கு வசிப்போம் நாளை காலையில் என்னுடைய அந்த ஆசிரமஸ்தானத்திற்கு போவோம் விஸ்வாமித்ுவ்வா ஹிருஷ்டோ தசர்தாத்மஜ உசரஜ நீம் தத் தாடகாயனே சுகம் தசர்தாத்மஜக தசரதகுமாரர் விஸ்வாமித்திரவசக விஸ்வாமித்திரரின் வார்த்தையை கேட்டு ஹிருஷ்டக கழித்தவராய் தாடகாய தாடகையினுடைய தத் வய அந்தவனத்தில் ரஜனியும் இரவை சுகம் சுகமாக வசித்தார்

वापिकुप्पतटाकैश्च दीर्घिकाभेरलङ्कृतं मल्लिका हेमकूटैश्च मण्डपैरुपशोभितं हे बभ्राजवनं चैत्ररथं यथा तत्वनं च अन्धवनमं तस्मिन् अन्ध अह्नि नालिल् तदा एव पळुदे முக்தாபம் சாபம் நீங்கினதாய் சம்ப காஷோக்க புண்ணாக மல்லிகா தேகி சம்ப அசோக புண்ணாக மல்லிகை இவைகளால் சுஷோபித்தம் விளங்குகிறதாய் சூத்தை ச மாமரங்களாலும் மரங்களாலும் பனசைகி பலாமரங்களாலும் பூகை பாக்கு மரங்களாலும் நாரிக்கேலை ச தென்னை மரங்களாலும் சோபித்தம் அலங்கரிக்கப்பட்டதாய் வாபி கோப்ப தட்டாக்கை நடை வாபி கிணறு குளங்கள் இவைகளாலும் தீர்கிகாஹீஹி நீண்ட ஏரிகளாலும் அலங்கிருத்தம் அலங்கரிக்கப்பட்டதாய் மல்லிகா ஹேம கூட்டை ஹீச்ச மல்லிகைகள் நிறைந்த ஸ்வர்ணமயக் குன்றுகளாலும் மண்டபைஹி மண்டபங்களாலும் உப்பஷோபித்தம் சிங்காரிக்கப்பட்டதாய் வனம் வனம் ரதம் யதா சைத்ர ரதம் என்கிற உத்தியான வனம் போல் ரமணீயம் அழகியதாய் பப்ராஜகி விளங்கிற்று அந்த வனமும் அந்த நாளில் அப்பொழுதே சாபம் நீங்கினதாய் சம்பக அசோக புன்னாக மல்லிகை இவைகளால் விளங்குகிறதாய் மாமரங்களாலும் பலாமரங்களாலும் பாக்கு மரங்களாலும் தென்னை மரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதாய் நடை வாப்பி கிணறு குளங்கள் இவைகளாலும் நீண்ட ஏரிகளாலும் அலங்கரிக்கப்பட்டதாய் மல்லிகைகள் நிறைந்த சுவர்ணமயக் குன்றுகளாலும் மண்டபங்களாலும் சிங்காரிக்கப்பட்டதாய் வனம் குபேரனுடைய சைத்ர ரதம் என்கின்ற உத்தியான வனம் போல் அழகியராய் விளங்கிற்று சத்தியா யசுத்தா சா பிரியமான சகை பிரத்த வேறராம்தா யுத்தா அந்த யக்கன்னிகை நிகத்திய கொண்ட சு சுர்தை தேவர்கள் சித்தர்கள் இவர்கள் சமூகங்களால் மானக புகழப்பட்டவராய் சக முனிவரோடு கூட காலை பொழுதில் பிரதிபோத்தியமானக எழுப்பப்பட்டவராய் தஸ்மின் ஏவ அவ்விடத்திலேயே உவாச வசித்தார் அந்த ஸ்ரீராமர் அந்த யக்ஷ யக்ஷகன்னிகையைக் கொன்று தேவர்கள் சித்தர்கள் இவர்கள் சமூகங்களால் புகழப்பட்டவராய் முனிவரோடு கூட பொழுதில் எழுப்பப்பட்டவராய் அவ்விடத்திலேயே வசித்தார் रामायणे श्रीमद्रामणे वाल्मीक्य बालकांडे बाका सर्गः